டிசம்பர் 23 முதல் இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. தளபதி விஜயோட வாரிசு படத்துக்கான ஆடியோ லான்ச் வர டிசம்பர் 24 அன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா பிக்பாஸ் சீசன் 5 டைட்டில் வின்னரான ராஜு ஜெயமோகன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தான் தான் ஆங்கரிங் பண்ண போறேன் அப்படின்னும், அண்ட் அது தனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலுமே கொஞ்ச நேரத்தில் அஃபீஷியலா படக்குழு தரப்பிலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் வராத காரணத்தினால அவர் போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்துல எந்த விதமான மாற்றம் கிடையாது. டிசம்பர் 24 அன்னைக்கு கண்டிப்பா ஒரு கிராண்டான ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு. இதுக்கான பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இடமே பார்க்கும்பொழுது நேரு ஸ்டேடியத்துல ரொம்ப கிராண்டா அந்த இடத்தை அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. வம்சியோட டைரக்ஷன்ல தில்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த வாரிசு படம் வர பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ரஞ்சிதமே, தீ தளபதி அண்ட் நேத்திக்கு சோலோ ஃபாரிசு இந்த மாதிரி மூணு பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது போக இன்னும் மூணு சாங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. தமன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த கிராண்டான வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு வர டிசம்பர் 24 அன்னைக்கு. என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாரும் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தளபதி விஜயோட அந்த ஸ்பீச்சுக்காக தான். ஏன்னா லாஸ்டா தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதே மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தான். பீஸ் படத்துக்கு ஆடியோ லான்ச்சை வைக்கல. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. எப்பவுமே தளபதி விஜயோட படம் வரும்போது அவருடைய அந்த ஆடியோ லான்ச்ல ஸ்பீச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த நிகழ்வு இப்ப நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்ல ட்ரெய்லர் ரிலீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வாரிசு படத்துடைய ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய், அதுக்கப்புறமா டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அதை தொடர்ந்து ராஷ்மிகா மந்தனா, இவங்களை தொடர்ந்து பல முக்கியமான செலிபிரிட்டிஸுமே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உலக நாயகன் கமல்ஹாசன், ஷாருக் கான், எஸ்டிஆர் அண்ட் மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் தளபதி விஜயோட ஸ்பீச்சுக்காக ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ரச்சிதாவை பார்த்தா பயமா மைனாக்கு? கண்டிப்பா, ஏன்னா அந்த சீரியல்ல கதாநாயகி ரச்சிதா, காமெடி பீஸ் மைனா. அந்த சமயத்துல மைனாவே சொல்லியிருக்காங்க, எனக்கு பல டிரெஸ்கள் கொடுத்து உதவியவர் மைனா ரச்சிதா. ஓ, மைனாவுக்கு டிரெஸ்கள் உதவியவர் ரச்சிதா. அப்பவே அவர் ரெண்டு மூணு சீன் நடிச்சாரு. அதனால அந்த ஒரு பைண்டிங், அந்த ஒரு மரியாதை இருக்குதான் செய்யும். அதை கரெக்டா அமுதான நீங்க சொன்னாரு. ஃபேவரட்டிசம் எல்லாத்துலயும் பாக்குற, நீ மட்டும் ரச்சிதா கிட்ட எந்த க்வெஸ்சனும் கேட்க மாட்டா, உனக்கு பயமா ரச்சிதாவை பார்த்தா அப்படின்ற மாதிரி. அது அவருடைய கருத்து. ஆனா தெளிவா அதுல தெரிஞ்சது, அதாவது இந்த நாலாவது விட குற்றம் சாட்டிட்டு இருக்கு மைனா. நீ வந்து என்னைய வந்து உடம்பு முழுக்க சுத்தினிய, ஜனனிக்கு கையையும் காலையும் தானே கட்டின அப்படின்னு கேட்டதுக்கு, ஜனனி கையும் காலையும் கட்டினா போதும்னு சொல்லிச்சு. அமுதவானம் விடவே இல்ல. நான் தாம் பிடிச்ச கொக்குக்கு மூணு கால்னு சொல்லிட்டு இருந்தேன். தாம் பிடிச்ச முயலுக்கு தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அமுதவானம். அவங்க ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க, இதை பத்தி பேசுவோம்னு சொல்லும் போது கண்டிப்பா இந்த பாயிண்ட் இழுப்பாங்க எனக்கு தெரியும். ஆனா வெளியில போன ஜனனியோட விஷயத்த இன்னமும் வந்து அமுதவானம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அவதானம் தன்னை பாதிக்கப்பட்டு ரச்சிதாங்க, உடம்பு முழுக்க கட்டிட்டாங்க, எப்படி இருக்கும் கையை காலம் அசைக்க முடியாது. அப்ப அது அந்த வலி இருக்குதுன்னு செய்யும். தான் கண்ணு முன்னால ஜனனிக்கு கையையும் காலையும் கட்டி போட்டு சும்மா எடுத்தாங்க. அப்ப ஒரு பெண்ணுங்கிற முறையில் நம்மள எப்படி கட்டினாரு, அதுக்கு கட்டலையேங்கிற வருத்தம் இருக்குதுன்னு செய்யும். அது ரச்சிதா மைனாவுடைய வருத்தம், இயல்பான வருத்தம். இன்னமும் மைனாவும் மணிகண்டனும் ஃபேவரட் கேம் ஆடிட்டு தான் இருக்காங்களான்னு கேட்கல. இல்ல என்ன காரணம், ரெண்டு பேரும் நேருக்கு நேர் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சரியா தான் ஆடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கூட கவுத்துறதுல ரஷிதாவை ரஃபா தானே ஹேண்டில் பண்ணாரு மணி ஒண்ணே. ஆமா ஆமா, அதனால அந்த ஃபேவரட்ஸும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பிக் பாஸே பாராட்டினாரு, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாலாவது முறையாக மணிகண்டன் கேப்டனா வந்திருக்காரு. வரலாறு சாதனை படைத்த. ஆமா, ஆனா அந்த வரலாறு சாதனையிலையும் நாம விமர்சனங்கிற முறையில் சொல்லணும்னா, எப்பவுமே இந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள்ல தன்னுடைய புஜ காமிச்சு ஜெயிக்கிறார். ரச்சிதா விட போட்டி போனா பாவம் மணிகண்டன் ரசிதா நிக்க முடியுமா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் முகத்துல அந்த கோடு விழுந்துச்சு. மணிகண்டன் அந்த விஷயத்திலயும் கோடுல இருந்து தப்பிட்டார்.
கோர்ட்லேருந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அவர் வெளியே போகாததுக்கு காரணமே கேப்டன் ஆகிறனால மட்டுமே, இல்லைன்னா வெளியே போயிருப்பார். ஆமாம், ரைட்டு. அப்போ கேப்டனே ஆகாமனையும் ஒழுங்காக விளையாடாமனையும் உள்ளே இருந்தால் இருந்துகிட்டே இருந்துக்கலாமா ரசிதா மாதிரி? ஆமாம், அந்த மாதிரி கேப்டனாக இருக்கு முயற்சி பண்ணுறதுக்கு எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஆனால் இன்னமும் அவங்க உள்ளே இருக்காங்க. அதாவது ஆணும் பெண்ணும் கேம் ஆடும்போது ஆணுக்கு கொஞ்சம் பலம் அதிகம், பெண்ணுக்கு கொஞ்சம் பலம் குறைவு. அப்போ ஆண் தானே ஜெயிப்பாங்க. அதுல ஒரு தனலட்சுமி மாதிரி ஒரு முரட்டு கேஸ் வச்சுங்க, அது எப்படியாவது உயிர் போனாலும் பரவாயில்ல ஜெயிக்கிற முயற்சி பண்ண. ஆனாலும் இந்த பிக் பாஸ்ல பாராட்ட வேண்டியது என்னுடைய பார்வையில தனலட்சுமி தான். நீ காரி மூஞ்சில துப்புனாலும் தொடச்சு போட்டு நான் விளையாடிட்டு இருப்பேன். இன்னைக்கு அதிகமான முகத்துக்குறல அதுதான் பட்டுச்சு. லேசா அப்படி சோகப்படுற மாதிரி பட்டு மறுபடியும் கலர்ந்து எழுதும் தனலட்சுமி. அதான் ஓட்டி விழுந்துகிட்டே இருக்கு பார்வை விளையாட்டு. அது நீ தனலட்சுமியோட வார்த்தையை பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்வையாளர்கள் நோக்கியே அது அந்த வசனத்தை சொல்லிட்டே ரிப்பீட் புரியுது. அது ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயம் இருக்கலாம் சொல்லாம சொல்ற. பெண்களுக்கு எப்பவும் என்னன்னா வந்து ஒரு வீரா வீராங்கனையா இந்த மாதிரி மல்லு கட்டுறவங்கள பிடிக்கும். நீங்க ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்க ஆனந்தமே பெண்கள் தான். இப்படி ஒரு பொண்ணு பொம்பளை முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னால்தான் அந்த ஓட்டு விழுந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ரவுடி கலாட்டா எல்லா இருந்தாலும் தனலட்சுமிக்கு வந்து பார்வையாளரோட ஓட்டு கிடைக்குது, அந்த பெண்கள் ஓட்டு நிறைய கிடைக்கும். அவங்க பார்க்காமலே கேமரா எங்கெங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சார்? நார்மலாவே ஒரு காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்கலாம் பசங்க எங்க இது பாக்குறாங்கன்ற பொண்ணுங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றவங்க பார்க்காமலே அந்த ஒரு கோணத்துல தான் இங்கேயும் உள்ள. அது மட்டும் இல்ல, நான் இந்த பாரு கேட்கறேன் பாரு போராடுறேன் பாரு இன்னும் சொல்லிட்டு திரும்பி வரும்போது கேமரா பார்த்து பார்வையாளர்கள் எல்லாம் பார்த்துதான் ஒரு பின்ன தட்டி விட்டு போயிடும். அப்படி ஒரு கேஷுவல் அப்படி ஒரு வாக் போட்டு அப்படி போயிடும். இன்னொரு விஷயம் என்ன கேட்குன்னா உள்ள பேஸ்கெட் தலையில க்ளோஸ் பண்ணா அது வின்ன்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று வச்சிருந்தாங்க சார், நல்லா இருந்தது. அதுல வந்து லைட்டா எப்பயுமே கோவப்படாத ஒருத்தர் கோவப்பட்டாங்க, ரச்சிதா பாத்தீங்களா? டிசம்பர் 23 முதல் இளமை ததும்பும் என்ஜாய் திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் VGP மரைன் கிங்டம் டுடே.